முன்னாடி கூட திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், அமுல் கந்தசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்தாங்க. நான் தான் கூட போனேன். மத்திய விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து இதே மாதிரி தென்னைக்கு பேசணும். அவர் நேரடியாவே வந்தாரு. அதற்கு பின்பாக இப்ப கூட சமீபத்துல அவங்க மத்திய அமைச்சர்களை பார்த்து பேசியிருக்காங்க. நேற்று அந்த அவங்க வந்து சந்திக்கும் போது நான் தான் கூட இருந்தேன். அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் தொகுதி சார்ந்த விஷயங்கள், நீங்க சொன்ன மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து தென்னை விவசாயம் காயர் சம்பந்தமா சொன்னாரு. அதுக்கப்புறம் திரு ஏ கே செல்வராஜ் அவர்கள் அவரோட தொகுதியில ஒரு வங்கி கிளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. திரு அமல் கந்தசாமி அவர்கள் வால்பாறை, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தனியான ஒரு திட்டங்கள் வேணும்னு தான் கேட்டாரு. அதனால அவங்க கேட்டது எல்லாமே தொகுதி சம்பந்தமான விஷயங்களை தான் கேட்டாங்க. நேத்து நடந்தது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி. நேத்து நடந்த அரசு நிகழ்ச்சியில எல்லா மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பேங்க்ல இருந்து இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. லோக்கல்ல இருக்கிற எம்பி, பொள்ளாச்சி எம்பி, இங்க இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. நேத்து நடந்தது அரசு நிகழ்ச்சிங்கிறதால அது அரசு நிகழ்ச்சிக்கு மக்கள் பிரதிநிதி வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம்தான். நானுமே நிறைய அரசு நிகழ்ச்சிகளுக்கு நானே கலந்துக்கிறேன் எம்எல்ஏங்கிற முறையில். எனக்கு அதை பத்தி தெரியலீங்க. பொறுப்பு அமைச்சர் விஷயத்துல எனக்கு தெரியல. நேற்றைய நிகழ்வுகள் வந்து மத்திய நிதியமைச்சரோட வந்து சார்ந்த தொழில் அமைப்புகள் வந்து பேசினாங்க, அந்த நிகழ்வுல பத்தி ஏதாவது? நேற்று வந்து சைமால இருந்து அந்த நீண்ட இலை பருத்திக்கான இறக்குமதி தொடர்பா ஒரு டெலிகேஷன் பார்த்தாங்க. கிரடாயிலிருந்து இந்த கட்டுமான அமைப்புகள்ல ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு சில விஷயங்கள் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் அவங்களோட கோரிக்கைகளை நேற்று கொடுத்திருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் அவங்க நேரடியா உட்காந்து இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு மூலமா தொழில்துறையில இருந்து இங்க வளர்ச்சிக்கான, அதுதான் சொல்றேன். நேற்று பாருங்க, ஒரே மாவட்டத்துக்கு 2 மாசத்துக்குள்ள 3,700 கோடி ரூபாய் ஒரு மத்திய அரசு கொடுக்குதுன்னா அப்ப இந்த பகுதியினோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வேற தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இது இல்ல, இந்தியாவிலேயே இது வந்து 4வது முறை நடக்குது. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் பிஜேபி கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்றாங்க. நான் ஒரு எம்எல்ஏ, இது என் வேலை. நம்ம பகுதியோட முன்னேற்றத்துக்கு என்னுடைய என்ன சொல்றது, கட்சியினுடைய பொறுப்பு, கட்சியினுடைய என்னுடைய தொடர்பு, இதையெல்லாம் நம்ம பகுதி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவிகரமா இருக்கணும், நம்ம பகுதி வளரணும்னு வேலை பண்றோம். அதுக்காக தான் மக்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஒரு எம்எல்ஏன்னு. நான் என் வேலையை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். புறக்கணிக்கப்படல. அதே மாதிரி கல்லூரி விழாவிலையும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம். தொடர்ச்சியா ஒரு பக்கம் தமிழ்ல பேசிட்டு இன்னொரு பக்கம் தமிழ் புறக்கணிக்கப்படுறதையும் நீங்க சொல்லுங்க. வங்கியில சொன்னோம், நிதியமைச்சர் நேரடியா சொன்னாங்க. அவங்க வந்து அதை திறந்து வச்ச உடனே சிட்பியோட சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் இருந்தாரு, சிஎம்டி இருந்தாரு. அப்ப அவங்கள கூப்பிட்டு எந்த ஊர்ல திறந்தாலுமே அந்த ஊர் மொழியில கல்வெட்டு வைங்க அப்படிங்கறது உங்க முன்னாலதான் சொன்னாங்க, புறக்கணிக்கல. கல்லூரியினுடைய தமிழ் தாய் வாழ்த்து எனக்கு அவங்களோட திட்டத்துல முன்னாடி எனக்கு தெரியல. அது நான் ஒன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து எங்களுக்கு தெரியும். எனக்கு அதுதான் சொல்றேன், எனக்கு அந்த முன்னால அந்த திட்டம் இல்ல. நேரடியா போய் அந்த நிகழ்ச்சியில அப்படியே நேரடியா கலந்ததால எங்களுக்கு அது நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அது டக்குன்னு தோணல எனக்கு. எனக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ல பாடிட்டே இருக்கிறோம். எந்த ப்ரோக்ராம்ல பாடலன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல. ஏன்னா காலையில இருந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருந்ததால. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நேற்று முழுக்க நம்மளோட நிகழ்ச்சியில் இருந்தாலும் இன்றைய முக்கிய நிகழ்ச்சிகள் கூட டெல்லியில அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்காக வந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 நாள் நீங்க காலையிலிருந்து ஸ்வச்ச பாரத் நிகழ்ச்சியிலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸா நேற்று நைட் வரைக்கும் நீங்க பாக்கலாம். முழுமையா மக்களோட இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்கன்னு என்டையர் டிஸ்ட்ரிக்ட் டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்ப பாராட்டு தெரிவிச்சுட்டு தான் போறாங்க. நிகழ்வுகள் எதுவும் இல்ல, தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. ரெண்டாவது கூட்டணி பேச்சுவார்த்தை, இதெல்லாமே நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய தலைமை கிட்ட இருக்கு.
அவ்வளவுதான். நேற்று தினம் வந்து கோட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னையில் இல்லையே கோட்ட பொறுப்பாளர் நடக்கிற மாநில தலைவர் இல்லாமலே அந்த கூட்டம் நடந்ததா ஒரு பெருமை நடந்தது தெரியலீங்க. நேற்று முழுக்க போனே எடுக்க முடியல, என்ன நடந்ததுனே தெரியல. மாநில தலைவர் இல்லாம அமைப்பு செயலாளர் அவர் தனியா கூட்டத்தை நடத்தலாம், அமைப்பு செயலாளர் கூட்டத்தெல்லாம் அவங்க தனியா நடத்தலாம், அது ஆர்கனைசேஷன் வேலைக்காக இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களே போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வந்து யாரெல்லாம் எப்பப்ப பாக்குறாங்களோ என்னென்ன பேசுறாங்களோ அப்பப்ப நாங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லாமையா? நன்றிங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி இருக்கா?